கிமு 600 டு கிமு 1300 வரையிலான காலகட்டங்களில் தமிழகத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். தமிழ் மண்ணின் பெருமைகளையும் தமிழர்களின் பெருமைகளையும் தேடிச் செல்லும் நீண்ட பயணம் இது. இந்த பயணத்தில் என்னோடு இணைந்து நீங்களும் பயணம் செய்யுங்கள். வெல்கம் டு ரிபிளே தமிழ் ஆர்மி. நான் உங்க விஜய் அலெக்ஸ். தமிழகத்தில் பேரரசுகளின் காலம் கிமு 600 டு 1300 ஆக இருந்துள்ளது. வரலாற்றின் இடைக்காலங்களில் தமிழ்நாடு பல்வேறு பேரரசுகளின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் கண்டது. இந்த பேரரசுகளில் சிலர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தி மிகவும் பிரபலமாக இருந்துள்ளனர். சங்க காலத்தின் போது மிக முக்கியமாக இருந்த சோழர்கள் முதல் சில நூற்றாண்டுகளின் போது முற்றிலும் காணப்படவில்லை. பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்களுக்கிடையே போட்டியுடன் தொடங்கிய இந்த காலம் சோழர்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக இருந்தது. சோழர்கள் சிறப்பான முறையில் அதிகாரம் பெற்று ஆட்சி செய்தனர். சோழர்களின் வீழ்ச்சி பாண்டியர்களுக்கு புத்தெழுச்சியாக அமைந்தது. கோவில் கட்டுதல் மற்றும் சமய இலக்கியம் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் சிறப்பானவையாக அமைந்த காரணத்தினால் இந்த காலகட்டத்தில் இந்து மதம் மீண்டும் பலப்படுத்தப்பட்டது. முந்தைய காலத்தில் இருந்த சமணம் மற்றும் பௌத்த மதங்களின் தாக்கங்களை குறைத்து இந்து மதத்தின் பிரிவுகளான சைவம் மற்றும் வைணவ ஆகியவை ஆதிக்கத்தில் இருந்தன. சோழ அரசர்கள் அதிகமாக ஆதரித்த சைவ மதம் கிட்டத்தட்ட நாட்டின் மதமாக மாறியது. இன்று இருக்கும் பழங்கால கோவில்களில் சில கோவில்கள் பல்லவர்களால் இந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டதாகும். மாமல்லபுரத்தில் பாறையை குடைந்து கட்டப்பட்டுள்ள கோவில் மற்றும் காஞ்சிபுரத்தில் இருக்கும் கம்பீரமான கைலாசநாதர் கோவில் மேலும் வைகுண்ட பெருமாள் கோவில் ஆகியவை பல்லவரின் கலைக்கு எடுத்துக்காட்டுகளாகும். அதிகமான வெற்றி பெறும் மூலம் தங்கள் அடைந்த செல்வங்களை கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருக்கும் வகையில் அமைந்துள்ள கோவில்களில் ஒன்றான தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் மற்றும் வெண்கல சிற்பங்கள் சோழர்களின் கலைக்கு எடுத்துக்கட்டுகளாகும். சிவன் மற்றும் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களுக்கு காணிக்கையாக கிடைக்கும் பணம், நகை, நிலங்கள், விலங்குகள் ஆகியவற்றை கோயில்கள் பொருளாதார மையங்களாக மாறின. தமிழ்நாடு முழுவதும் தமிழை எழுதுவதற்கான தமிழ் வரிவடிவம் மாற்றப்பட்டு வட்டெழுத்து வரிவடிவம் பயன்படுத்தப்பட்டது. மதச்சார்பற்ற மற்றும் மதம் சார்ந்த இலக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் வளம் பெற்றது. ராம அவதாரம் 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாகும். குழந்தைகளுக்கான பாடல்களை எழுதுவதில் மிகவும் ஆர்வம் கொண்ட ஔவையார் கம்பரின் காலகட்டத்தை கொண்டவர். மதச்சார்பற்ற இலக்கியங்கள் பொதுவாக அரசர்கள் பற்றி புகழ்ந்து பாடுவதற்காக எழுதப்படும். முந்தைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட சமய பாடல்கள் மற்றும் சங்க காலத்தின் பழைய இலக்கியங்கள் கண்டறியப்பட்டு தொகை நூல்களாக தொகுக்கப்பட்டன. சமயம் சார்ந்த சடங்குகள் மற்றும் விழா சடங்குகளில் சமய குருமார்கள் சமஸ்கிருதத்தை பயன்படுத்தினர். இதன் மூலம் சமஸ்கிருதம் ஆதரிக்கப்பட்டது. முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் வாழ்ந்த நம்பி ஆண்டவர் என்பவர் சைவ நூல்களை ஒன்று திரட்டி திருமுறைகள் என்ற 11 புத்தகங்களாக வெளியிட்டார். இரண்டாம் குலோத்துங்க சோழன் காலத்தில், அதாவது கிமு 1133 முதல் 1150 வரையில் வாழ்ந்த செய்கிடார் எழுதிய பெரிய புராணம் என்ற நூலில் சைவ பற்றிய தகவல்கள் வரைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. முதலாம் குலோத்துங்க சோழன் 2 முறை கலிங்க நாட்டிற்கு படையெடுத்துச் சென்றான் என்பது பற்றிய செய்திகளை கூறும் ஜெயம் கொண்டாரின் கலிங்கத்துப்பரணி தமிழர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றிய பழங்கால எடுத்துக்காட்டுகளாகும். இனி இந்த தமிழக பேரரசுகளை கொஞ்சம் விரிவாக பார்த்தால் மட்டுமே நம்முடைய தமிழர் வரலாறு நமக்கு தெளிவாக புரியும். இந்த தமிழக பேரரசுகளின் காலகட்டங்களில் தமிழகத்தில் என்ன நடந்தது?